ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பக்கெட் சீரி அப்படிங்கிற யூடியூப் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நாம் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்த மீ ஆல்விசி சீரிஸோட 19வது எபிசோடோட கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 19வது எபிசோட ஆரம்பிக்கும் போதே கவினும் லோபேரினும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. யார் கையில்? லோபேரின் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்னது எழுதியிருக்குன்னா, ராண்டாவாக கவினை எப்படியெல்லாம் லவ் பண்ணாலோ அந்த கதை அதில் எழுதியிருக்கு. ஸோ அந்த கதையை தெரிஞ்சுக்கிறாங்க கவின். கவினுக்கு தெரிஞ்ச உண்மையை அதுக்கப்புறம் லோபேரின் எல்லாமே சொல்லி ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் நான் இவ்வளோ நாளாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை எந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ லோபேரின் பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கவின், இனிமேல் ஓகே இனிமேல் நம்ம புது லைஃபாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பழசெல்லாம் மறந்துடு அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் 19வது எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி ஜாலியாக ஹாப்பியாக ஆஃபீஸ் போகும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகுறா லோபேரின். லோபேரின் ஸ்லிப் ஆனால் அவள் ஹிப்பை பிடிச்சி தாங்கி பிடிச்சி அப்படி ஒரு ரொமான்டிக் சீன் வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சீன் அப்படியே பார்த்தா ஆஃபீஸுக்குள்ளே எல்லாருமே வேலைக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு வந்தோடனே டூலா வந்துடுறான். டூலா வந்து கம்பெனி விட்டு வெளியில் போகிறோம்ல, வேலை விட்டு போகிறோம்ல, அவனை எப்படியாச்சும் கம்பெனியில் மறுபடியும் இருந்து வேலை பார்க்க வைக்கணுமே அப்படின்னு லோபேரினும் அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த டைமில் தான் அப்படியே இப்போ சீன்லாம் போய்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் ராண்டாவோட மாமா காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட மகளை கூட்டிட்டு வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு லோபேரின் அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த சீனை அப்படியே காட்டுறாங்க. ஆக்சுவலாக லோபேரின் பிரச்சனை இதெல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியல. ஐ மீன் ராண்டாவோட மாமுக்கு தெரியல, ரேண்டாக கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற உண்மை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் கம்பெனியில் ஆஃபீஸில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஜாலியாக வேலை பார்க்குறாங்க. ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் எதுக்காக டூலாக கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது அப்படியே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குங்க. அந்த மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதுவரை ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம், இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டே கொடுத்துருக்காங்க, அதை அச்சீவ் பண்ணால் தான் நம்ம மறுபடியும் நம்ம கம்பெனி ஒரு ஸ்டெபிலிட்டியான லெவலில் போக முடியும். ஸோ இந்த கம்பெனியில் இனிமேல் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இருந்தால் அவங்க மட்டும் ஒர்க் பண்ணலாம், ஏன்னா நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் மந்தில் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண போச்சுன்னா நம்ம கம்பெனி ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ போகிறவங்க போய்க்கரலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு டூலாக அங்கேருந்து ஐடி கார்டை தூக்கி போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு. இங்கேருந்து நீங்கள் கிளம்பாமல் இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு பாஸ். ஸோ நெக்ஸ்ட் சீனில் டூலாக மட்டும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாரு பாஸ். டூலாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாரி தான் கேட்கறாரு, நீ வந்து மறுபடியும் கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமா, ஏன் இந்த கம்பெனி விட்டு நீ போகிறதுக்கு விரும்புகிற உடனே டூலா உடனே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்போ இந்த கம்பெனி விட்டு போகிறேன், எனக்கு இப்போ ஒரு டென்ஷனாக இருக்குது மைண்டு அப்படின்னு கூலாக பதிலை சொல்லிட்டு எனக்கு பசி எடுக்கணும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ராண்டாவை காட்டுறாங்க. ராண்டாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ரெண்டு எம்ப்ளாயீஸ் ராண்டாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அவார்டெலாம் வாங்கினாங்களே, ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரொமோஷன்லாம் கிடைக்க போகுது ராண்டாக்கு அப்படிங்கிற ஹாப்பியான நியூஸை சொல்லிட்டு போகிறாங்க. ராண்டாவும் அது போட்டு கேட்டுடுறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் யாரை கட்டுறாங்க, லோபேரின். லோபேரின் ரொம்பவும் சங்கடமாக ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னன்னா அவங்க அம்மா உண்மையை சொல்லிட்டாங்க, ராண்டா வெளிநாட்டுக்கு கிளம்புறா அவங்க அம்மா கூட அப்படின்னு. உடனே இவ்வளோ வேகமாக ஓடி போய் ஏர்போர்ட்டில் பார்த்து வெயிட் பண்ணுறா, எங்கே நான் காணும் என்னோட ஃப்ரெண்டை காணுமே அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அப்படியே பேக்கில் பார்த்தா லோபேரின், பின்னாடி ராண்டா இருக்காங்க. ஓகே, லோபேரின் முன்னாடி ராண்டா இருந்தோன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இதுவரை நம்ம கூட இருந்தவா திடீர்னு மிஸ் ஆகி போனான், ஐ மீன் நம்மளை விட்டு விலகி போனால் எப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் அவளுக்கு ஃபீலிங் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், நான் இதுவரை நடந்த தவறுலாம் உணர்ந்துட்டேன் அப்படின்னு லோபேரின்கிட்ட ராண்டா சொல்லிடுறா. சரி ஓகே, இனிமேல் நம்ம வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குழந்தைத்தனமாக நினச்சி அதெல்லாமே விட்டுருவோம் அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் யாரை கட்டுறாங்கன்னா டூலாக கட்டுறாங்க. டூலாக நைட்டு உறங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது, திடீர்னு கனவு வருது. அந்த கனவுல சின்ன வயசில் இவன் என்னென்ன பிரச்சனை, இவனுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனை தான் இவன் மைண்டில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த சீனில் நெக்ஸ்ட்டு அப்படியே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், ஆஃபீஸில் மீட்டிங் போடுறாங்க. யாரன்னா ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கலான்னு. ஆல்ரெடி ப்ரொஃபஸர் கவன் அது பஞ்சாயா அவங்கள வந்து ஒரு மீட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த ஐ மீன் லோபேரின் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அதேமாரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு யாரை கூப்பிட்டு, அதாவது ஒரு ஆக்டர், தாய் ட்ராமாட்டிக் ஆக்டர், ஐ மீன் தாய்லாந்தில் ஒரு ஃபேவரட் ஆக்டர் எவனாச்சும் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம், அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம அதனால ஒரு ப்ரொமோஷன் ஆக கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் இன்னும் கிடைக்கல, சரியாக யாரை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடைப்பட்ட டைமில் தான் திடீர்னு பாஸோட மூக்கில் வந்து பிளட் ப்ளீடிங் ஆக தொடங்குது, ஐ மீன் ஒழுகி வருது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பாஸ் ஒரு லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுறாரு. அங்கேருந்து அப்படியே பாஸ் அங்கேருந்து அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அடுத்த சீனில் அப்படியே பின்னாடி லோபேரின் ஒரு டீ இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் மருந்து கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவரோட ரூமில் கொண்டு போய் கொடுத்துட்டு கிளம்பிடுறாள். ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே கனவுனை கட்டுறாங்க. கனவு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, டோன்ட் வரி அப்பா, நான் வந்து இனிமேல் கொஞ்சம் பைசா அவங்க சென்ட் பண்ணுறேன், அவங்களோட பிஸ்னஸ் நீங்கள் கண்ணு பாருங்கள், சின்ன பிஸ்னஸ் தானே, அதை ஏதாவது சூப்பர் மார்க்கெட் ஏதாவது வச்சிருக்காங்க போல இருக்கு சின்ன கடை. உடனே அந்த மேட்ரு இது வரைக்கும் மேய்க்கு தெரியாது, மெய் ஆக்சுவலாக யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கா கனவுன்னு. கனவுன் வந்து நம்ம பிரசிடண்டோட
அண்ணன் தங்கச்சி யாரோட பையனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சு, இனிமேல் என்னடா பண்ணுறது, இவனை லவ் பண்ணிட்டமே அவசரப்பட்டு அப்படின்னு பயங்கர சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இவள் ஒரு பணத்துக்காக லவ் பண்ண ஒரு கேஸு போல். சரி, நெக்ஸ்ட் சீனில் டூலாவோட கம்ப்யூட்டர் பிசியை ஓப்பன் பண்ணும், அதில் வந்து அந்த ஐடி ஓப்பன் பண்ணும், இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம்னா பாஸ்வேர்டு தெரில, பாஸ்வேர்டு கொஞ்சம் நேரம் டைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா டூலா ப்ரூஸ்லேயே டைப் பண்ணோன்னே ஓப்பன் ஆயிருது. உள்ளே பார்த்தா மிஸ்டர் ஈசெட் யாருங்கிற உண்மையை ப்ளோக் பண்ணி தெரிஞ்சுக்கிறா. மிஸ்டர் ஈசெட் கண்டென்ட் ப்ளோக் ரைட்டர் யாருன்னு பார்த்தா கடைசியில் டூலா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே ப்ளோ பெயிலின் வந்து டூலாவுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் ஒரு தடவை கால் போக மாட்டேங்குதுங்க, ஐ மீன் கால் போகுது, அந்த காலை பிக்கப் பண்ண மாட்டேங்கான் டூலா. ஸோ அடுத்த சீனில் ப்ளோ பெயிலின் ரேண்டா ரேண்டா அது மட்டும் இல்லாமல் ப்ளோ பெயிலினோட சிஸ்டர் இவங்கெல்லாம் அவளோட வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாருமே மறந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இனிமேல் புது லைஃபை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு உறங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரேண்டா அவள் வாங்கி வச்சுருந்த அந்த புது ஷூ இருக்குல்ல, அன்னைக்கு ப்ளோ பெயின் வாங்கிட்டு தலையில் வச்செல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தா, இப்போ வச்சு அவள் காலுக்கு போடணுமே அப்படின்னு அந்த நைட் டைமில் போய் அவள் காலுக்கு போட்டு பார்க்குறா. உன்னோட அடையாளம், உன்னோட தன்னம்பிக்கை, உன்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா, வாழ்க்கையில் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கணும், அது வந்து இந்த ஷூவாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ நைட் டைமில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கனவு மாதிரி அந்த சீனை காட்டுறாங்க. வெளியில் எந்திரிச்சு வந்து பார்த்தா டூலா கையில் ரத்தத்தோடு மயங்கி விழுந்துடுறான். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு கண்டினியூ பார்க்கலாம். டாட்டா பாய்.